ரஜை மூவிஸ் தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள கழக தலைவன் வருகிற நவம்பர் 18 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். புருஷோத்தமன் சார் சொன்னதை வச்சு அந்த பொண்ணு இருந்ததா சொன்ன ஸ்ட்ரீட்ல நான் விசாரிச்சேன். மத்தபடி வேற எதுவும் பெரிய டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கல. இந்த மேட்டர் லீக் ஆகாம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. இயர்லி 2 கேஸ்ல தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பரான ஆக்டராகவும் பெண்கள் மத்தியில ஒரு சாக்லேட் பாயாகவும் திகழ்ந்தவர் தான் நம்ம ஆக்டர் அபாஸ் அவர்கள். அவர் நடிச்சு சூப்பர் ஹிட்டான படங்களான காதல் தேசம், மின்னலை போன்ற படங்கள் இப்ப டிவியில போட்டாலும் சேனலை மாத்தாம உட்காந்து பாத்துட்டு இருப்போம். அபாஸ் அவர்கள் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் படங்கள் நடிச்சிருந்தாலும் எல்லா படங்களுமே எவர் கிரீன் மூவிஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும். தென் அப்படியே அவர் ஒரு பெரிய லாங் பிரேக் எடுத்தனால அபாஸ் அவர்களை தமிழ் சினிமாவில் பல வருஷமா கொஞ்சம் காண முடியல. ஒரு சில விளம்பரங்கள்ல மட்டுமே அவர் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ அவரை பத்தின ஒரு நியூஸ் வந்து இப்ப கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறுவை சிகிச்சைக்காக அபாஸ் அவர்கள் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. அண்ட் இப்போ அவரோட உடல்நலம் பத்தின சில விஷயங்களை வந்து இணையதளத்துல வந்து பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில இருக்கும் போது எனக்கு இருந்த கவலைகள் கொஞ்சம் மோசமாவே இருந்தது. அண்ட் அங்க எனக்கு ஒரு சில பயங்கள் இருந்தது, அதை நான் சமாளிக்கவும் என் மனசை மேம்படுத்தவும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி. அண்ட் சீக்கிரம் வந்து நான் வீட்டுக்கு திரும்பணும், எனக்காக நீங்க பண்ண பிரேயர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் சீக்கிரம் அபாஸ் அவர்கள் குணமாகி வீடு திரும்பி தமிழ் சினிமால சீக்கிரம் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக இறைவனை வேண்டிக்கிறோம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு அபாஸ் அவர்களை எவ்வளவு பிடிக்கும்ன்றதை மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் கேட்க தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலா சார் அப்படின்னு கூப்பிடலாமா, இல்ல டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தலைவன் அப்படின்னு கூப்பிடலாமா? டைட்டில்லாம் வச்சு டைட்டில் இல்லாது இல்லை. அஜித் சார் படம்னாலே பெருசு தான், நான் வர்றதுனால ஒன்றும் பெருசாகலாம் அவங்க. அது கூட வந்து விஜய் சார் படமும் வருதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம யாரும் வந்து அதிகமாக போடணும் கம்மியாக போடணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க எந்த படம் நல்லாயிருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஸோ ஓடுற படத்தை யாராலும் நிப்பாட்ட முடியாது, ஓடாத படத்தை யாராலும் ஓட்டவும் முடியாது. நடம் பெரிய ஹீட் ஆனோடனே அவருக்கு நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ விட்டது ஒரு ஆஃபர் வந்துச்சு. எங்கிட்ட வந்து சொன்னார், நான் அதை பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்ல முடியாது, என்கிட்ட பண்ணிட்டு போங்க அப்படின்னு. அவர் நினச்சிருந்தாருன்னா அப்போ அந்த பெரிய படத்தை அவர் பண்ணியிருந்துருக்கலாம். வடிவேல் சார் கூட அந்த கலைஞனை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? வடிவேல் சார் கண்டிப்பாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு.